ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மக்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான். என்னென்னு கேட்டிங்கன்னா, தமிழக அரசு சார்பில் வழங்கப்படும் அனைவருக்கும் ஓய்வூதிய திட்டம் ₹4000 உயர்வு இவர்களுக்கு மட்டும்தான் வழங்கப்படும் என தமிழக அரசு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போகக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 20 ஆண்டுகள் பணிபுரிந்து 60 வயதை கடந்து ஓய்வு பெற்ற கிராம கோயில்களில் பூசாரிகள் ஓய்வூதியத்தை ₹4000 உயர்த்தி வழங்கியுள்ளார் முதல்வர் ஸ்டாலின். நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமை செயலகத்தில் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இல்லாத திருக்கோயில்களில் 20 ஆண்டுகள் பணிபுரிந்து 60 வயதை கடந்த ஓய்வு பெற்ற கிராம கோயில் பூசாரிகள் ஓய்வூதியத்தை 3000 ₹4000 இந்து சம அறநிலை கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோயில்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஓதுவர்கள், அர்ச்சகர்கள், இசைக்கலைஞர்கள், வேதபாரணர்கள், அறையர்கள், திவ்ய பிரபந்தம் பாடுவோர் மற்றும் அர்ச்சகர்களுக்கு ஓய்வூதியத்த ₹1000 ₹3000 உயர்த்தப்பட்ட ஓய்வூதிய தொகையை 10 பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்து சமயம் மற்றும் அறநிலைத்துறையில் 2021-2022 ஆண்டிற்கான மானிய கோரிக்கையில் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இல்லாத திருக்கோயில்களில் 20 ஆண்டுகள் பணிபுரிந்து 60 வயதை கடந்து ஓய்வு பெற்ற கிராம கோயில் பூசாரிகள் ஓய்வூதியத்த 3000 ₹4000 உயர்த்தி வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. இந்து சம அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இல்லாத திருக்கோயில்களில் 20 ஆண்டுகள் பணிபுரிந்து 60 வயதை கடந்து ஓய்வு பெற்ற கிராம கோயில் பூசாரிகள் ஓய்வூதிய திட்டம் 1996 தொடங்கப்பட்டு அரசு நிதியாக ₹500 1500 பூசாரிகளுக்கு வழங்கிட உத்தரவிடப்பட்டது. மேற்படி தொகையானது படிப்படியாக உயர்த்தப்பட்டு 2020 ₹3000 வழங்கப்பட்டு வந்தது. விலைவாசி உயர்வினையும் வாழ்வாதாரத்தையும் கருணையுடன் பரிசீலித்து ஓய்வு பெற்ற கிராம கோயில் பூசாரிகள் ஓய்வூதியம் ₹4000 உயர்த்தி வழங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு முழுவதும் 1804 கிராமப்புற பூசாரிகள் பயன்பெறுகின்றனர். இதுபோன்று இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோயில்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஓதுவர்கள், அர்ச்சகர்கள், இசைக்கலைஞர்கள், தேவபாரணர்கள், வேதபாரணர்கள், திவ்ய பிரபந்தம் பாடுவோர் மற்றும் அறையர்களுக்கு 1988 மாதம் ₹250 ஓய்வூதியமாக அரசு நிதியாக வழங்கி ஆணையிடப்பட்டது. படிப்படியாக உயர்த்தப்பட்டு 2011 ₹1000 வழங்கப்படுவதை தற்போது அவர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு ₹3000 உயர்த்தி வழங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழே 100 ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுகின்றனர். ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னாக்கா கோயில்களில் அர்ச்சகராக இருக்கக்கூடியவங்களுக்கு, அந்த ஓதுவராக இருக்கிறவங்களுக்கு, ஸோ கோயில்களில் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த ஓய்வூதிய திட்டம் வழங்குது. இந்த ஓய்வூதிய திட்டத்துக்கு குறைந்தது 20 வருடங்கள் ஒரு கிராம கோயில்களை பணிபுரிந்து அவங்க வந்து ஓய்வு பெற்றவங்களாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஓய்வூதியம் பார்த்தீங்கன்னா 3000-4000 உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் இது பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலத்தில் 1996 ₹250 இது வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா 1000, 2000, 3000 சொல்லிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உதவித்தொகை வந்து ஓய்வூதியம் வந்து 4000 கொடுக்கப்படுறாங்க. இந்த செய்தி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரியான பயனுள்ள தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.